எல்லாருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே பதறி போன ஒரு சம்பவம் அப்படின்னா அது புதுச்சேரியில் நடந்த ஆர்த்தி அப்படின்ற அந்த சின்ன பெண்ணுக்கு நடந்த அந்த கொடுமையான விஷயந்தான். இந்த கொடுமையான விஷயத்தை பற்றி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அது இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஆனால் நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற இந்த பெண்கள் சமூகத்தை சார்ந்தவங்களோ அதற்கு எந்த ஒரு கண்டனம், எந்த ஒரு எதிர்ப்புமோ இல்லை எந்த ஒரு முன்னேற்பாடும் அதற்கு செய்யலை. அந்த குற்றவாளிகளுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்றத பற்றி பேசலை. பெண்களை பாதுகாப்போம், குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற மாதிரி சினிமாவில் ஹீரோயிசம் பண்ணுற எந்த ஹீரோஸும் அதை பற்றி பேசலை. எந்த பெரிய அரசியல்வாதிகளும் அதை பற்றி பேசலை. ஆனால் இதை பற்றி பேசின ரெண்டு பேர் அப்படின்னா, ஒன்று வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய அந்த அறிக்கை ட்விட்டர் பக்கத்தில், அவருடைய அஃபிஷியல் வலைதளத்தில். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய ஒரு அறிக்கை. ஸோ இந்த ரெண்டு அறிக்கை மட்டும்தான் வந்துருச்சே ஒழிய, இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு பெரிய ஆளுங்கள்கிட்டருந்து இதற்கான ஒரு கண்டனமோ இல்லை இதை வந்து இதற்கான ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணுன்ற ஒரு விமர்சனம் எதுவுமே வரல. ஸோ இந்த மாதிரி வந்து அப்போ அவங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு, அந்த கடமையிலேருந்து அவங்க தவறி போயிட்டாலும் ஆனால் செய்கிறவங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்க பரதேசிங்களை நம்ம என்ன பண்ணுறது, அதுதான் இங்கே பிரச்சனை. அதுலேயும் இப்போ இந்த ரீசெண்டாக இந்த ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா தலைவர் ஃபேன்ஸ்னு உருவாகி இருக்கிற இந்த ட்விட்டர் பேஜில் வந்து விஜய் மீது வன்மத்தை கொட்டுற இந்த திருட்டு தகவலிங்களுக்கு என்ன மாதிரியான செருப்படி கொடுத்தா இவங்கெல்லாம் திருந்துவாங்க அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய முதல் கேள்வி. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தகவலிங்களுக்கு வேறு வழி இல்லை, ரிப்ளை போட்டு தான் ஆகணும். அதை நீங்கள் பாருங்கள், பார்க்க கட்டிப்போங்க. விஜய் அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக தன்னுடைய கடமையை செஞ்சுருக்கார், அவ்வளோதான். ஒரு அறிக்கை, அதுவும் வந்து வன்மையாக தண்டிக்கணும், கடும் தண்டனை கொடுக்கணும் அந்த மாதிரி குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, த்ரிஷா அவர்களுடைய மன்சூர் அலிகான் பேசும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்து முன்னாள் எம்எல்ஏ இருந்தவர் வந்து த்ரிஷா அவர்களை வந்து 25 லட்சம் ரூபா கொடுத்து அவங்கள வந்து நைட்டு கூட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு விஷயம் பரவுனதுக்கு விஜய் அவர்கள் அவர் இண்டஸ்ட்ரி சார்ந்த பெண்களுக்கு வாய்ஸ் கொடுக்க மாட்டாரா வைக்க மாட்டாரான்னு பிஸ்மி போன்ற பல பரதேசி தாயலிங்களும் சத்யன் ராமசாமி போன்ற பன்னாட பரதேசிகளும் பேசினதை ட்விட்டர்லேயும் நம்ம பார்த்துருக்கோம், யூடியூப் வீடியோஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம். பட் அதற்கு நீங்கள் வாய்ஸ் கொடுக்கணும் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாதுரா, முட்டா பாயில. இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயத்துக்கு கொடுக்கலைன்னா தான் மனுஷனே கிடையாது. அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்கள் உண்மையான மனுஷன், அவருக்கு எதுக்கு வாய்ஸ் கொடுக்கணும் எதுக்கு வாய்ஸ் கொடுக்கணும் நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு தூத்துக்குடி சம்பவத்தில் துப்பாக்கி சூடு நடந்ததுக்கப்புறமா விஜய் அவர்கள் போய் பார்க்குற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு மிக சீக்கிரட்டாக அதை அரேஞ்ச் பண்ணி போய் பார்த்தவர் தான். பட் இருந்தாலும் அந்த வீடியோ லீக் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த வீடுகளுக்கு போகும்போது அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண் எடுத்த வீடியோ தான் புகைப்படமாக வெளியில் வந்து அவர் வந்து போன விஷயமே வெளியே தெரிய வந்தது வழியே இல்லைன்னா அது தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த விஷயத்துக்கு பப்ளிசிட்டி இல்லாமல் பண்ணணும், எந்த விஷயத்துக்கு பப்ளிசிட்டியோடு பண்ணணும்னு தெரிஞ்ச நபர் தான் விஜய் அவர்கள். இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர் பப்ளிசிட்டி தேடுறதுக்காக இந்த அறிக்கை கொடுக்கல, அவரோட உண்மையான மனசில் என்ன இருக்கோ அதை தான் அவர் வந்து கொடுத்துருக்காரு. அதுதான் ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த குற்றம் செஞ்சவங்களும் தமிழன் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். போதைக்கு ஒருத்தர் அடிமை ஆகிட்டானா அவன் தமிழனாக இருந்தான் என்ன, அமெரிக்கனாக இருந்தானா, யாராக இருந்தா அவன் போதைக்கு அடிமை ஆகிட்டான், அவனை வந்து எந்த மனுஷ லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இவர்கள்லாம் மனுஷ லிஸ்ட்லேயே இந்த தயாரிங்களை மனுஷ லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது. இப்போ அதே மாதிரி ஒரு போதையில் தான் யார் இருக்காங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ரஜினி ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த போதையில் தான் இருக்காங்க. என்ன போதைனா, அவங்க தான் வந்து நம்பர் ஒன்று, நாங்கள் அதாவது ஒருத்தர் வளர்ந்து வர்றதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு ஈகோ, அந்த ஈகோவோட போதை அது. நான் எப்படியாவது ஒன்று அழிக்க பார்க்குறேன்டா, நான் எப்படியாவது ஒன்று காலி பண்ண பார்க்குறேன் பாரு, அதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன்டா அப்படின்னு எது கிடைச்சாலும் அதை வந்து டூல் மெட்டீரியலை மாற்றி, எது கிடைச்சாலும் அதை வந்து ட்ரோல் பண்ணுறது, அதை வந்து கேலி பண்ணுறது. ஏண்டா சாதாரண ஒரு பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு நீ கேலி பண்ணுறேன்னா, நீ கேலி பண்ணுறதுக்கு அவர் ஒரு நடிகராக இல்லை. இப்போ நடிகராக இருந்ததுனா ஓகே, நீ அவர் தொழில் என்ன பண்ணா, இன்றைக்கி ஒரு கட்சியோட தலைவராக இருக்கும்போது உனக்குலாம் எந்த தைரியத்தில் நீங்களாம் வந்து ட்ரோல் பண்ணுற. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நீங்களாம் ஒரு அப்பனுக்கு ஆத்தாலும் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் மூஞ்சியை நீங்கள் ஐடியா போட்டு வச்சிருப்பீங்க. எந்த தாயாளி மூஞ்சியுமே ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் மூஞ்சியை பாருங்கள், அவங்க அந்த பேரை போட்டிருப்பாங்க, ஆனால் இருக்கவே இருக்காது, அவங்க மூஞ்சியே இருக்காது. ஏன்னா எல்லாமே பயந்தாங்கோலி புண்ணாக்கு தாயலிங்க, அதனால் அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பயம், மூஞ்சி வெளில காட்ட மாட்டாங்க, யாருன்னு காட்டிக்க மாட்டாங்க, அவங்களோட ஐடென்டிட்டி வெளில தெரியாது, ஆனால் வந்து விஜய் இருப்பாங்க. அதை விட விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அந்த சார்பாக வந்து ஒரு 7 பேருக்கு 7 ஃபேமிலிக்கு வந்து சின்ன ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு 10 ரூமே இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு வீடானு கேள்வி பண்ணுறான். டே எச்சக்கலைய புறப்போக்குங்களா, உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நடு ரோட்டில் படுத்துறவனுக்கு தான் அந்த வழி தெரியும். சுற்றி 4 செவர் இல்லாமல் பொண்டாட்டி புள்ள குட்டியோடு படுத்து கிடக்கிறான் பாரு, அவனுக்கு தான் அந்த 10 இடத்துல 4 செவத்தை கட்டினா அது ஒரு வீடு, அதுக்குள்ளே எப்படி வாழ முடியும் அப்படின்றது, அது எந்த அளவுக்கு பெரிய ஒரு பாக்கியன்னு அவனுக்கு தான் தெரியும். இல்லாதவனுக்கு தான் இருக்கு அந்த அருமை தெரியும், இருக்கிறவனுக்கு தெரியாது. உங்களுக்குலாம் இருக்க இல்லையா நமக்கு தெரியாது, ஆனால் ஒன்று இல்லைவர் அது அந்த இல்லாத ஒன்று கிடைக்கும்போது அதோடைய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. இன்றைக்கி சொந்த வீடுன்றது ஒவ்வொருத்தனுடைய கனவுடா,
எவனாவது இன்றைக்கி எவ்வளோ சீக்கிரம் வீடு வாங்கிட முடியுமா? அவர் 10 பத்தில் 50,000 கட்டி கொடுக்கணும், 100,000 கட்டி கொடுக்கணும், 10,000 என்ன வேணால் பண்ணணும், ஆனால் பண்ணுற மனசு இருக்குல்ல, அந்த மனசை கூட கேள்வி பண்ணுற அளவுக்கு நீங்களாம் அந்த அயோக்கிய தாயில போயிட்டீங்க அப்படின்னா உங்களெல்லாம் தமிழ்நாட்டில் வச்சு எப்படி பார்க்கலாம்? உங்களெல்லாம் அடித்து ஓடப்பட்டு விரட்டினா தான் தமிழ்நாடு கூப்பிடும். எனக்கு தெரிஞ்சு அதான் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு வன்மத்தை எந்த அளவுக்கு நீங்கள் இறக்குறீங்களோ அந்த அளவுக்கு டிவிகேயோட வளர்ச்சி போயிட்டே இருக்கும். டிவிகே வளர்ச்சி அது போகிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் விஜயவர்களுடைய அந்த கொள்கை, மற்ற விஷயங்கள், அவருடைய ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாமே உங்களால் வந்து கெஸ் கூட பண்ண முடியாத லெவலில் தான் போயிட்டுருக்கு. அதற்கு ஒரு உதாரணமாக தான் இப்போ ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படின்ற ஒரு யார் யார் தலைவர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த லிஸ்ட்டை பார்த்தாவே நீங்கள்லாம் இப்போ மென்டல் ஆயிருப்பீங்கன்னா மென்டல் ஆன்ஸ், புரியுதுங்களா? ஸோ எந்த அளவுக்கு ஒரு மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்றது அதை பார்த்து தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று ஆப் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஐ திங்க் இன்றைக்கி தான் அந்த ஆப் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் முதல் உறுப்பினராக விஜயவர்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு. நீங்கள் பாருங்கள், 2 கோடி பேர் இலக்கு அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை செய்யணும் அப்படின்னு ஒரு டார்கெட் ஒரு தலைவர் வைக்கிறார் அப்படின்னா அதோடைய வலிமை என்ன, அதோடைய எப்படி சொல்கிறது, அந்த குறிக்கோள் வந்து மிகப்பெரிய குறிக்கோள். அதை செய்யணும் அப்படின்னா சும்மா அந்த ஃபேன்ஸாக உட்காந்துக்கிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது, இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் ஃபேன்ஸாக இருக்கிறீங்க, 2026 நம்ம ஓட்டு போட்டாவே விஜயவர்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போ சொல்கிறேன், 2026 விஜயவர்கள் உங்களால் ஜெயிக்க வைக்க முடியாது. அது ஏன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் மூளையை யோசிங்க, ஏன் இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு. சி யூ ஆன் அனதர் வீடியோ. லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை.